ॐ तत्सत् परब्रह्मणे नमः। ॐ तत्सत् परब्रह्म गुरुवे नमः। आनिमुगन आरुमुगनंबिके पुन्नंबलवन ज्ञान गुरुवाणिये उल्लाडु உலகளாம் நந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மாணவர் ரதமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் பன்னி ஐங்கரனை மாணவர் ரதமணி அருமுகனை மாசரு குற்றவாளி இறையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல் திருநலை மாதை வானவர் ரதன முத்திராமேச வல்லலை வணங்கி வாத்துவான் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஐவரை பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்மினி இரண்டும் ஒன்று யாவரும் திகைப்ப நின்ற பொய்யருள் அகல ஞான பொருளதில் விரித்த புத்தேன் கைவனர் ஆலீசம் கண்கண்மனை கருத்துள் வைப்பாம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்த்துக்கிட்டு வரக்கூடிய சாஸ்திரம் நூல் கீதாச்சார தாலாட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம். கீதையினுடைய சாரத்தை கர்ம பக்தி ஞானம் இது மூன்று இருக்கின்றன பகவத் கீதையில். அதனுடைய சாரத்தை திரு வேங்கடநாதர் என்ற மகான் நமக்கு தமிழில் கீதாச்சார தாலாட்டாக என்ற சாஸ்திரத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஆத்மஞானத்தை மட்டும் கொடுத்திருக்கிறார். ஆத்மஞானத்தை அடைவதனால என்ன பிரயோஜனங்கிறதுலாம் நமக்கு முன்னாலேயே விசாரணை பண்ணியிருக்கிறோம். இப்ப சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது தான் பிரம்மம் என்று அறிந்தும் தனுவை தான் என்ற புத்தி ஏன் போகவில்லை, அதை எனக்கு அறிய புகழும் என அப்படிங்கிற செயல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். தான் பிரம்மம் என்று அறிந்தும் தனுவை தான் என்ற புத்தி ஏன் போக இல்லை, அதை எனக்கு அறிய புகழுமென ஆராரோ ஆராரோ அறிவரோ ஆராரோ. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி வருகிறார். அதை நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். அதாவது நான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டாலும் சச்சிதானந்த சுரூபமாகிய பரம்பொருள்தே நம்மளுடைய நிசஸ்வரூபம், நம்மளுடைய நிச வடிவு நான் சச்சிதானந்த சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் கூட இந்த நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட வேதாந்தத்தை கேட்குறோம் படிக்கிறோம் அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து தேகத்தில் நாங்கிற ஊற்றி போக மாட்டேங்கிறோம், உடம்ப நாங்கிற ஊற்றி போக மாட்டேங்க. அதை தெரிஞ்ச தான் தன்மை தான் என்ற புத்தி ஏன் போக இல்லை, அது எனக்கு அறிய புகழும் என அது எனக்கு நீங்க ஏன் போகல, உடம்பத்தை நான் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்,
பிரம்மத்தை நானும் உங்க வேதாந்தம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனால் அந்த பிரம்மம் நாங்கிற புத்தி வரமாட்டேங்குது, ஆத்மாவே நாங்கிற புத்தி வரமாட்டேங்குது, உடம்ப நாங்கிற புத்தி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று அர்ஜுனை வந்து கேட்க, நமக்கு அந்த சந்தேகம் இருக்கு. எத்தனையோ வருஷ காலமா வேதாந்தம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், உபனிஷத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கோம், அப்படி இருந்து பிரம்மந்தான் நீங்க சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்றது அப்படிலாம் இருந்தாலும் உடம்ப நாங்கிற பத்தி போக மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சந்தேகம் நமக்கு இருக்கு, அர்ஜுனன் இருக்கு. அர்ஜுனை கேட்டா அதுக்கு சொல்றார், என்ன சொல்றார், கேள்வியினால் மனத்தால் கிளர்ந்த யோகங்களினால் ஆல்பிரமத்து அனுபவம் வந்தது தீரும் என்றவரோ. 48வது செய்யுள் கேள்வியினால் மனனத்தால் கிளர்ந்த யோகங்களினால் ஆள் பிரம்மத்து அனுபவம் வந்தது தீரும் என்றவரோ. கேள்வியினால் மனனத்தால் அப்படின்னா கேள்வியினால் சிரவணம்னு அர்த்தம், மனனம்னா மனனம்னு அர்த்தம், கிளர்ந்த யோகங்களினால் அப்படின்னா விளங்குகின்ற நிதித்தியாசனத்தினால். கேள்வியினால் மனனத்தால் கிளர்ந்த யோகங்களினால் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதத்தையும் சொல்ற. அப்படி மூன்று நம்ம அபியாசம் பண்ணுவதனால் ஆள் பிரம்மத்து அனுபவம் வந்தது தீரும் என்றவரோ. பிரத்யக் அபின்ன பிரம்மமானது அந்த ஆள் அனுபவம் வந்து அந்த ஆழமான அழுந்திய, அதாவது ரொம்ப திடமாக இருக்கக்கூடிய பிரம்மந்தம் நாங்கிற அந்த அனுபவம் வந்தாத்தே, அந்த அபரோட்சம் ஞானம் வந்தாத்தே தேவன் நாங்கிற புத்தி போகும். நானு நான் பெண், நான் மனுஷன், இப்படிங்கிற புத்தி எல்லாம், நான் பிரம்மங்கிற திட ஞானம் வந்தாத்தே போகும்ட்டார். அப்படி சொன்ன உடனே இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கணும். சிரவணம்னா என்ன, மனனம்னா என்ன, நிதித்தியாசனம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். சிரவணம்னா இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குறுமுகமாக கேட்கக்கூடிய மகா வாக்கியத்துக்கு சிரவணம் தான் பேரு. குருவிட்ட நம்ம கேட்கிற உபதேசம் கேட்கிறோம், அந்த மகா வாக்கிய உபதேசம், இதுக்கு சிரவணம்னு பேரு. சிரவணத்துல முதல் ஒன்று, அதுக்கடுத்து சிரவணத்துல ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. சிரவணத்துல ரெண்டாவது ஒண்ணு, முதலாவது குரு கிட்ட மகா வாக்கியம் கேட்கறதுக்கு சிரவணம்னு பேரு, ரெண்டாவது தாற்பயத்தின் நிச்சயத்தினில் கூறப்பட்டிருக்கும் ஆறு லிங்கமாகிய யுக்திகளால் வேதாந்த வாக்கியங்களில் அத்வைத பிரம்மத்தில் தாற்பயத்தின் நிச்சயத்திலாகிய பலத்தை உள்ளதான வேதாந்த வாக்கியங்களை விசாரம். அதாவது தாற்பயத்தின் நிச்சயத்தினில் கூறப்பட்டிருக்கும் ஆறு லிங்கமாகிய யுக்திகளால் வேதாந்த வாக்கியங்களுக்கு அத்வைத பிரம்மத்தில் தாற்பயத்தின் நிச்சயத்தலாகிய பலத்தை உடையதான வேதாந்த வாக்கியங்களும் விசாரம். அதாவது என்ன சொல்றாருன்னா, பிரம்மத்தை நிச்சயம் பண்ணுவதற்கு ஆறு லிங்கம் சொல்லப்பட்டிருக்கு. லிங்கம்னா
அடையாளம் அர்த்தம். அடையாளம் அதாவது புவி கண்ட இடத்தில் அக்னி உண்டு அப்படிங்கறத லிங்கம். புகை இருக்குன்னா அந்த இடத்துல அக்னி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கு லிங்க தாத்பரியம்னு பேர். இந்த மாதிரி ஆறு வகையான லிங்கம் இருக்கின்றன. இதுல வேதாந்தத்துல இருக்கின்றன சிரவணத்துல, அந்த சிரவண அந்த ஆறு லிங்கம் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டு பிரம்மத்தை நிச்சயிக்க முடியும். ஆத்மாவே இது, பிரம்மந்த இது, அதுதான் நான் அப்படிங்கிற நிச்சயத்து வருவதற்கு இந்த ஆறு லிங்கங்கள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றன. இதுக்குத்தான் லிங்க லிங்கம்னு பேர். சிரவணத்துல ஆறு லிங்கங்கள்னு பேர். ஆறு லிங்கங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதல் லிங்கத்தினுடைய ஆறு லிங்கத்தினுடைய பேரை பார்க்கலாம். உபக்கிரமம், உபசங்காரம், இது வந்து ஒரே லிங்கம். உபக்கிரமம், உபசங்காரம், இது முதல் லிங்கம். இது விரிவா அடுத்து பார்க்கலாம். அது இரண்டாவது லிங்கத்துக்கு பேரு அப்பியாசம்னு பேரு, அப்பியாசம்னு பேரு. மூன்றாவது லிங்கத்துக்கு அபூர்வதைன்னு பேரு, அபூர்வதை. நாலாவது லிங்கத்துக்கு பழம் அப்படின்னு பேரு, பலம்னா பிரயோஜனம். அதுக்கடுத்து ஐந்தாவது அர்த்தவாதம், அர்த்தவாதம்னு ஒரு லிங்கம் ஐந்தாவது. ஆறாவது உபபத்தின்னு பேர், ஆறாவது உபபத்தின்னு பேர். இதை நம்ம என்னங்கிறத விரிவா பார்ப்போம். உபக்கிரமம், உபசங்காரம் அப்படின்னா, உபக்கிரமம்னா நூல் நூலில் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு உபக்கிரமம்னு பேர். நூலில் முதல்ல சொல்லியிருக்கோம், அதுக்கு உபக்கிரமம்னு பேர். உபசங்காரம்னா நூலினுடைய முடிவில் சொல்லப்பட்டிருக்கு, நூலினுடைய சாஸ்திரத்தினுடைய முடிவில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சொல்லப்பட்டதுக்கு உபக்கிரமம்னு பேர், அதே முடிவில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு உபசங்காரம்னு பேர். நம்ம முன்னுரைன்னு எடுத்துக்கலாம் உபக்கிரமத்தை, முடிவுரைன்னு எடுத்துக்கலாம் உபசங்காரத்தை. இப்ப முதல்ல எது சொல்லப்பட்டிருக்கு, கடைசி எது சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு முதலாவது லிங்கம், அதுக்குத்தான் முதலாவது லிங்கம் உபக்கிரமம், உபசங்காரம். முதல்ல என்ன சொல்லியிருக்கோ அதே கடைசியில சொல்லியிருக்கோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரத்தை சொல்லணும். முதல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், லிங்க சாஸ்திரமா இருந்தாலும் சரி முன்னுரையும் முடிவுரையும் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல வரும். அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம்னா அதுக்கு ஒரு லிங்கம்னு பேர். சிரவணத்துல உபக்கிரமம், உபசங்காரம் முதல் லிங்கம் பார்த்துட்டோம். ரெண்டாவது அப்பியாசம்னு ஒண்ணு, ஒரே அர்த்தத்தை மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு வசனங்களில் சொல்லுவது அப்பியாசம்னு பேர். ஒரே அர்த்தத்தை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அப்படி வேற வேறையா சொல்றது, அதுக்கு அப்பியாசம்னு பேர். அப்பியாசம் அதாவது பயிற்சி. அப்ப ஒரு ஒரு விஷயம் சொல், ஒரு உதாரணம். இப்ப ஒருத்தன் யாசகன் பிச்சை எடுக்கிறான், அவன் ஒரு பிரயோஜனத்தை கருத்துல வச்சுக்கிட்டு ஒரே கருத்தை வெவ்வேறு வசனங்களையும் வெளியிடுவது போல வெவ்வேறு யுக்திகளால் அத்யுத பிரம்மத்தை பிரதிபாதிப்பதே அப்பியாசம்னு பேர். இப்ப பிச்சை எடுக்கிறவன் ஒரு, அவனுக்கு நோக்கம் வந்து பணம் வாங்கணும். அதுக்கு வந்து அவன் சொல்றது, நான் நாலு நாளாக சாப்பிடாம இருக்கேன், வீட்டில் மனைவி மக்கள்லாம் பட்டினியா இருக்காங்க,
அக்கடனாயிப்போனே. இப்படி ஏதாவது மாறி மாறி சொல்லி அதை வாங்கக்கூடிய பணத்தை வாங்கிறதுக்காக அந்த அந்த மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லக்கூடியது பலவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் வந்து ஒன்று, காரணம் பணம் தான். அதுபோல அந்த அபியாசங்கிறது சாஸ்திரம் வந்து இப்படி இப்படியாவது மாற்றி மாற்றி சொல்லி, அப்படி சொல்லி இப்படி சொல்லி அதை சொல்லி சொல்லி வெவ்வேறு யுக்திகளை சொல்லி அதீத பிரம்மத்தை பிரதிபாதிப்பதே அபியாசம். அதீதமாக ஒன்றாகிய அந்த பிரம்மத்தை பிரதிபாதிப்பது, சொல்லுவது பிரம்மம் வந்து பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மாறி மாறி சொல்லியிருக்கு, வெவ்வேறு கோணத்தில் சொல்லியிருக்கு. அதுக்குத்தான் அபியாசம்னு பேர். இது ரெண்டாவது லிங்கம். அடுத்து மூன்றாவது ஒன்று இருக்கு, அபூர்வதை. அதாவது பிரம்மம் வந்து உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்கள் தவிர மற்ற பிரமாணங்கள் அறியப்படாது என்றும், சுயப்பிரகாசமாய் இருத்தலால் அந்நிய பிரமாணங்களை அபேட்சிக்கிறது இல்லை என்றும் பிரதிபாதிப்பதே அபூர்வதை. இது மூன்றாவது லிங்கம். பிரம்மம் உபனிஷத்துக்கள் தவிர மற்ற பிரமாணங்களால் அறியப்படாது என்றும், சுயப்பிரகாசமாய் இருத்தலால் அந்நிய பிரமாணங்களை அபேட்சிக்கிறதில்லை என்றும் பிரதிபாதிப்பதே அபூர்வதை. இது மூன்றாவது லிங்கம். அதாவது பிரம்மத்தை வந்து எந்ததுனாலேயும் நம்ம பிரம்மத்தை பற்றி ஆத்மாவை பற்றி எந்த சாஸ்திரமும் சொல்லாது. உபனிஷத்துக்கள் மட்டும்தான் சொல்லும். வேதாந்த சாஸ்திரமாகிய உபனிஷத்துக்கள்தே பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லப்படும். அந்த மற்ற பிரமாணங்களால் அறியப்படாது. பிரமாணங்கள் என்னங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். எட்டு வகையான பிரமாணங்கள் இருக்கு. அதில் ஆகம பிரமாணத்தினாலே அறிய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னாட்டா ஆத்மாவை அறியணும், பிரம்மத்தை அறியணும், அப்படின்னு தன்னை அறியணும், இப்படித்தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்தத்தின் மூலமாக உபனிஷத்துக்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த சாஸ்திரத்தினாலையும் தெரிய முடியாது, அறிய முடியாது அப்படின்னு சொல்றது அபூர்வதைன்னு பேர். இன்னொரு கோணத்தில் அதுவே சுயப்பிரகாசமாக இருக்குதே தவிர, சுயமான அறிவு பிரகாசமாக ஜோதியாக இருக்கிறதே தவிர மற்ற பிரமாணங்கள் அதுவே எல்லாரும் தன்னையே அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிகின்றது. அதனால அந்த பிரம்மத்தை வேதாந்த சாஸ்திரம் சொல்லாமல் சொல்லுகின்றது. மற்ற பிரமாணங்கள் இதை சொல்லாது. ஆத்மாவை சொல்ல முடியாது. வேதாந்தத்தை தவிர எந்த எந்த நூலாக எடுத்தாலும் சரி, எந்த சாஸ்திரமும் ஆத்மாவின் பிரம்மத்தை பற்றி நமக்கு பிரதிபாதிக்காது, சொல்லாது. இதுக்குத்தான் அபூர்வதையின் பேர். அபூர்வதை மூன்றாவது லிங்கம். அதுக்கடுத்து பலம். பலம்னா பிரயோஜனம். பிரயோஜனம் தெரியுமா இல்லையா? வேதாந்த சிரவணத்தில் பலம்னு ஒன்று இருக்கு. பிரயோஜனம் தெரிஞ்சாச்சா அது ஈடுபாடு வரும். பிரயோஜனம் தெரிஞ்சாச்சா அது ஈடுபாடு வரும். நமக்கு பணம் இருந்தால் சுகமாக இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். பணம் இருந்தால் சுகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து பணத்தை எப்படியோ சம்பாதிக்கிறோம். அப்போ என்ன சுகம்? பணத்தினால சுகம், பணத்தினால சுகமாக துன்பமாங்கிறது அது வேறு விஷயம்.
பணத்தினால சுகம் இருக்கா துன்பம் இருக்கான்னு கேட்டா அதை பத்தி விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது வேற விஷயம். அது சுகமா இருக்குன்னு உலகத்துல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால உலகத்தார்கள் எல்லாரும் பணஞ்சம் பாதிக்கிறோம். அதே போல வேதாந்தமானது தன்னை அறிவதற்கு காரியத்தை பண்ணுவதனால என்ன பிரயோஜனம் கேட்டா நமக்கு பிறவி பிறப்பு இறப்புங்கிறதுலாம் வராது. பிறவி இல்லாம பிறவி அடுத்து பிறவி இல்லாம போகும். நம்ம மோட்சத்தை அடையலாம். பிரம்மத்தை பிரம்ம பிராப்தி அப்படின்னா பிரம்மத்தை அடையிறோம்னு அர்த்தம். இது ஒரு பட்சார்த்தத்துக்காக நம்ம பிரம்மமாத்தே இருக்கிறோம். அதனால துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி இதுதான் அத்வைத பிரம்மஞானத்துக்கு பயன். அத்வைத பிரம்மஞானத்துக்கு பயன் இதுதான் பிரயோஜனம். அத்வைத பிரம்மஞானம் அப்படின்னா ஆத்ம ஞானம்னு அர்த்தம். இதனால நமக்கு என்ன கிடைக்குது? பிறவி இல்லாம போகுது. பிறந்ததோட துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி உண்டாகிறது. நம்ம ஆத்மாவை அடைகிறோம், ஆத்மாவை அறிகிறோம், ஆத்மாவை உணர்கிறோம் அப்படிங்கிறது பிரயோஜனம். எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் விரும்புவது துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி. எல்லா துக்கத்திலிருந்து விடுபடும் நினைக்கிறோம் எல்லா ஜீவராசிகளும். ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிட்ட தன்னை அறிந்தாத்தான் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி உண்டாகும். மேலவர வேற எந்த உபாயத்தினாலும் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி வராது. ஒரு தற்காலிகமாக ஒரு துக்க நிவர்த்தி ஒரு ஆனந்த பிராப்தி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது வந்து நிலையானது அல்ல. எப்போதும் துக்க நிவர்த்தியில ஆனா எப்போதும் ஆனந்தமா இருக்கிறதுக்கு பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு அடுத்து இன்னொருக்கா ஒரு உடம்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் வேதாந்தத்தை படிக்கிறதுனால வர கேட்டதுனால அந்த ஆத்மாவை உணர்றதுனால வரக்கூடிய பிரயோஜனம் அதுதான். அந்த பல நாலாவது சிரவணம். அதுக்கடுத்து ஐந்தாவது அர்த்தவாதம்னு ஒன்று இருக்கு. அர்த்தவாதம்னா பேதஞானத்தின் நிந்தை வடிவினதும் அபேத ஞானத்தின் ஸ்துதி வடிவினமானதும் அர்த்தவாதம் எனப்படும். பேத ஞானம் எங்கு எல்லாம் பேதமா சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து ஏத்துக்கிற கூடாது. அது வந்து அதை வந்து தள்ளத்தக்கது. பேத ஞானம்னு பேதம்னா என்னங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். பேதம்னா வேறுபாடுன்னு அர்த்தம். இந்த பேதம் எங்கெங்கெல்லாம் பேதம் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிற கூடாது. எங்கெல்லாம் அபேதம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஏத்துக்கிறணும். அதாவது பின்னாடி பார்க்கலாம் பேதம்னா என்னங்கிறது. பேதம்னா வேறுபாடு பார்க்கக்கூடாது. அது வேற இது வேறன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எப்பயுமே நிம்மதி இருக்காது, ஆனந்தம் கிடைக்காது, பயம் வரும், வெறுப்பு வரும், விருப்பு வரும். தனக்கு வேறாக ஒன்று இருக்குன்னா இருக்கிறது ஒரே பொருள் அப்படின்னா நமக்கு ஆனந்தம். தூக்கத்தில் ஒரே பொருள் அதனால ஆனந்தம். கனவுலையும் விழிப்புலையும் பலவாக இருக்கிறது அதனால அது துக்கம். இது ஒரு அனுபவம். இதுக்கடுத்து உபபக்தின்னு ஒரு ஆறாவது லிங்கம்னு ஒன்று இருக்கு. பிரதிபாதிக்கப்படும் அத்வைத அர்த்தத்துக்கு சாதகமான திருஷ்டாந்தங்கள் உபபக்தி என்னும் ஆறாவது லிங்கமாகும்.
அதாவது அத்துவீதத்தை வந்து சொல்லுது. அத்துவீதம்னா ஒன்றுன்னு அர்த்தம், இரண்டு அற்றதுன்னு அர்த்தம். பிரம்மா வந்து இரண்டு அற்றது, ஆத்மா இரண்டு அற்றது, ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கு. திருஷ்டாந்தம்னா உதாரணங்கள். அந்த உதாரணத்தை சொல்லித்தான் அந்த காஷ்டாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். உதாரணம் வந்து திருஷ்டாந்தம், உதாரணத்தினால அறியப்படக்கூடிய பொருளுக்கு பேரு காஷ்டாந்தம்னு பேர். அதாவது ஆத்மா பிரம்மம் இவைகள் எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாது, மனதுக்கு அறிய முடியாது, இந்திரியங்களுக்கு அறிய முடியாது. அப்படிப்பட்ட பொருளை நம்ம வந்து அந்த திருஷ்ட கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த இந்த உலக பொருள்களை வச்சு இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லித்த அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுதான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எல்லா நூல்களும் வேதாந்த நூல்கள் எல்லாமே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஆத்மா ஆத்மாங்கிட்ட இருந்து எப்படி சொல்ல முடியும்? ஆத்மாங்கிறது ஒரு வார்த்தை, சச்சிதானந்தம்னு பேர். சச்சிதானந்தம்னு என்ன? சத்துனா மூணு காலத்தில் இருக்கிறது, அது எழுது மூன்று காலத்தில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வளர்க்க வச்சோம்னா அதுக்கு திருஷ்டாந்தம்னு பேரு. அதனால் அறியக்கூடியது தாஷ்டாந்தம், அதுக்கு உபபத்தின்னு சொல்லி ஆறாவது லிங்கம். இந்த ஆறு லிங்கத்தின் மூலமாகத்தான் வேதாந்த வாக்கியங்களின் அத்வைத அர்த்தத்தை நிச்சயிப்பது சிரவணம்னு பேர். இப்படி ஆறு லிங்கத்தின் மூலமாக அந்த ஆத்மாவை, அந்த பிரம்மத்தை, அத்வைதத்தை நிச்சயிக்கிறது, அது திடமாகிறது, இதுக்கு தான் சிரவணம்னு பேர். குருவிட்ட கேட்கக்கூடிய சிரவணம்னு ஒன்று பார்த்தா, இரண்டாவது சிரவணம், அதில் ஆறு லிங்கங்கள், அதனுடைய விரிவெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஆறு லிங்கத்தின் மூலமாக வேதாந்தத்தினுடைய அத்வைதத்தை அர்த்தத்தை நிச்சயிப்பதை சிரவணம் பார்த்துட்டோம். இந்த மகா வாக்கியம்னா ஒன்று பார்த்தோம். நான்கு வேதங்களிலும் ஒவ்வொன்றிலும் ஒரு வாக்கியமானது சாரத்தை கடைந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு மகா வாக்கியம் என்று பெயர். நான்கு வேதங்கள் இருக்கு, ஒவ்வொரு வேதத்திலையும் ஒரு வாக்கியம் அதனுடைய சாரத்தை எடுத்து கடைந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மகா வாக்கியம் என்று பெயர். ரிக் வேதம், அஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம்னு நான்கு வேதங்கள் இருக்கு. ரிக்கு அஜர் சாம அதர்வண வேதம்னு நான்கு இருக்கு. ரிக்கு வேதத்தில் பிரஜானம் பிரம்மம் அப்படிங்கிற மகா வாக்கியம் இருக்கு. ரிக்கு வேதத்தில் பிரஜானம் பிரம்மம், அஜுர் வேதத்தில் அகம் பிரமாஸ்மி, அஜுர் வேதத்தில் அகம் பிரமாஸ்மி, சாம வேதத்தில் தத்துவமசி, சாம வேதத்தில் தத்துவமசி, அதர்வண வேதத்தில் அயமாத்மா பிரம்மம், இப்படின்னு நான்கு வேதங்கள், நான்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. நான்கு வேதங்கள், நான்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. மகா வாக்கியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து பிரமாணம்னு பார்த்தோம். பிரமாணத்துக்கு எட்டு பிரமாணம்னு பார்த்தோம், அதனுடைய விரிவை நம்ம பார்த்துக்கிறோம். எட்டு பிரமாணத்தை என்னன்னு பார்க்கலாம். பிரமேயம் கர்மம் பிரமாணம்,
அறிவைப்பெறுவதற்கு கருவி பிரமாணம் எனப்படும். ஒரு அறிவை அடையணும், அறிவு பெறணும்னா அதுக்கு பிரமாணத்தின் மூலமாகத்தான் அந்த அறிவை அறிய முடியும். பிரமையின் காரணம் பிரமாணம் எனப்படும். அந்த பிரமாணம் எட்டு வகையா இருக்கு. எதுக்கு பிரமாணம் பார்க்கறோம்னு கேட்டா, நம்ம அந்த இதை பார்த்தோமே, என்னது சிரவணத்துல அபூர்வதைன்னு ஒரு லிங்கம், மூன்றாவது லிங்கம் பார்த்தோம். அதுல ஆகம பிரமாணத்தினாலே அறிய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. கைவல்யத்திலையும் சொல்லியிருக்கார், ஆகம பிரமாணத்தால் அறியன்றும் வாக்குக்கு எட்டாது, ஏகமா பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும், சோகமா மனது கட்டா சுயஞ்சோதி என்றும் சொல்லி, மோகமாம் இரண்டு சங்கை முடித்தன படித்திடீரே அப்படிங்கிறார். அதே போல ஆகம பிரமாணத்தினாலதான் அறிய முடியும்னு சொல்லப்பட்டது. அதைத்தான் வந்து மூன்றாவது அபூர்வதைன்னு பேரு. பிரமாணம்னா எட்டுங்கிறது சுருக்கமா பார்க்கலாம். பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், ஆகமம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சம்பவம், ஐதீகம், இப்படின்னு எட்டு வகையான பிரமாணம் இருக்கு. பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், ஆகமம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சம்பவம், ஐதீகம். சுருக்கமா என்னன்னு கேட்டா, பிரத்யட்ச பிரமாணம்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, சுரோத்திரம், துவக்கு, சச்சு, சிங்குவே, ஆக்ரானம், இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாக அறியப்படுவதற்கு பிரத்யட்ச பிரமாணம்னு பேர். அனுமான பிரமாணம், புகை கண்ட இடத்துல நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானம்னு பேர். புகை கண்ட இடத்துல நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமான பிரமாணம்னு பேர். உபமானம், இவன் இதை போல அது இருக்குன்றத அப்படின்னு சொல்றதுக்கு, காட்டு பசு எப்படி இருக்கும்னு கேட்டால் நாட்டு பசுவை போல இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபமானம்னு பிரமாணம்னு பேர். ஆகமம்னா வேதம் அப்படின்னு பேர். வேதம், சுருதி, எழுதா கருவி, இதெல்லாம் ஆகமம் பேர். அர்த்தாபத்தி, அதாவது ஒருத்தரை தேடி போறோம், பகலும்னா பருத்திருப்பாங்கிறது அர்த்தாபத்தி. ஒருத்தனை நான் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்றேன், சாப்பிட்றதே இல்லை, ஆள் உடம்பு பருத்து இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் ராத்திரி சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம், எல்லாம் பொருள் சாப்பிட்றேன், இதுக்கு பேர் அர்த்தாபத்தின்னு பேர். அனுபலத்தின்னு ஒன்று இருக்கு. ஒரு கோணத்தில் ஒருத்தர் வந்து தேடி வர்றார், அப்போ அவர் இங்கே இருக்காரா அப்படின்னு கேட்டால், அவரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். நீ தேடி வர்ற நபர் இங்கே இல்லைன்னு சொன்ன உடனே, அப்போ இங்கே இல்லைன்னு வேறு எங்கேயாவது இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுக்கு அனுபலத்தி பிரமாணம்னு பேர். இது ஒரு பிரமாணத்தில் இப்படி ஒன்று இருக்கு. சம்பவம், ஆயிரத்துல நூறு இருக்குங்கிறது சம்பவம், ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கேன்னா அது நூறு ரூபாய் இருக்குங்கிறது சம்பவம். ஐதீகம், இப்ப ஐதீகம் தொட்டு தொட்டு சொல்லி வர்றது, இந்த மரத்துல பேய் இருக்கு, முடி இருக்குன்னு சொல்றது, இதுக்கு ஐதீகம்னு பேரு. இது பிரமாணம், இந்த எட்டு வகையான பிரமாணம் இருக்கு உலகத்துல. இந்த எட்டுலதான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆத்மாவை அறியறதுக்கு, பிரம்மத்தை அறிவதற்கு, தன்னை அறிவதற்கு அந்த ஆகம பிரமாணத்தினாலதான் அறிய முடியும். ஆகம பிரமாணத்திலையும் அது வேதத்துல கிடையாது, வேதத்துல வேதாந்தத்திலையும் தெரிய முடியும், வேதாந்தமாக உபனிஷத்துக்கள் மூலமாகத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலதே அதுக்கு பேர் அபூர்வதைன்னு பேர். சரி, இந்த பேதங்கள் அப்படின்னு பார்த்தோம். பேதம் இருக்கிறது பேர் அர்த்தவாதம்னு ஒன்று இருக்கு.
பேதம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பேதத்தெல்லாம் நீக்கணும், வேறுபாட்டை நீக்கணும், அதை ஒரு அபியோகத்தை சாதிக்கணும். இந்த மாதிரி யுக்திக்கு பேருதே அர்த்தவாதம்னு பேர். இந்த பேதம் மூணு இருக்கு பார்க்கலாம். சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், சுபகத பேதம்னு மூணு இருக்கு. சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், சுபகத பேதம்னு மூணு இருக்கு. சஜாதிய பேதம்னா ஒரு இன பேதம், அதாவது மரத்துக்கு மரம் உள்ள வேறுபாடு. மாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, இப்படிலாம் மரம் எல்லாம் மறந்தேன், ஆனால் வேறுபாடு இருக்கு. அது மாமரம், அது பலாமரம், அது வேப்ப மரம், இப்படி வேறுபாடுலாம் இருக்கு. வேற்றுமை பேதம், அப்படியே மரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள வேறுபாடு. மரம் வேற, கல் வேற, இந்த மாதிரி இது வேற்று இனம். முதல் தண்ணினம், இப்போ வேற்று இனம். மரம் வேற, கல் வேற, இப்படி பேதம். அதுக்கப்புறம் சுழுகத பேதம், ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு கிளை இருக்கு, இலை, பூ, காய், பழம், இவைகளுக்குள்ள வேறுபாடுலாம் இருக்கு. மரத்தில் இத்தனையும் இருக்கு, வேறுபாடுலாம் இருக்கு. வேர் இருக்கு, கிளை இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, பழம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இல்லாமல் இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம். இப்படிலாம் வேறுபாடு பிரம்மத்தின் இடத்துல கிடையாது, ஆத்மாவிடத்தில் கிடையாது. அதுக்கடுத்து பேதம், இன்னொரு பேதமும் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர சட பேதம், ஜீவ ஜீவ பேதம், சட சட பேதம் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ சட பேதம், ஈஸ்வர சடபேதம், ஜீவ ஜீவ பேதம், சட சட பேதம். ஜீவ ஈஸ்வர பேதம்னா என்னன்னு கேட்டால், நம்மளெல்லாம் ஜீவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வரங்கிறது கோயிலில் இருக்கிறார், அவர் ஈஸ்வரன், அப்போ நம்ம வேறு, ஈஸ்வர இறைவன் வேறு, ஈஸ்வரன் வேறு, அப்படின்னு நினைக்கிறது இது ஒரு பேதம். அப்படிலாம் தெரிஞ்சாலும் போய் கோயிலில் சாமி கும்பிட்றோம், ஈஸ்வரன் வேறு, நம்ம வேறு, இது ஒரு பேதம். அப்புறம் ஜீவன் வேறு, சடப்பொருள் வேறு. இப்போ நம்ம ஜீவர்களாக நம்ம இருக்கிறோம், சடப்பொருள் எத்தனையோ இருக்குது, இந்த ஒரு டேபிள் இருக்குது, புத்தகம் இருக்குது, என்னென்னமோ அத்தனை சடப்பொருள். இப்போ ஜீவன் நம்ம வேறு, சடப்பொருள் வேறுன்னு நினைக்கிறது இது ஒரு பேதம். அப்புறம் ஈஸ்வரன் வேறு, சடம் வேறு, ஈஸ்வரன் இருக்கிறேன், இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு, மற்ற சடப்பொருள்கள் எல்லாம் இருக்கு, இது ஒரு பேதம். இது மூன்றாவது. ஜீவ ஜீவ பேதம், எல்லா ஜீவர்கள், எல்லா மனிதர்கள் இருக்காங்க, எல்லா உயிரினங்கள் இருக்கணும், ஒன்று ஒன்று வேற வேற அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அவன்னா அவன் வேற, அவன் வேற, அவன் வேற, ஆணு பெண், அது மாடு மனுஷன், இப்படிலாம் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றும் வேற வேறன்னு நினைக்கிறோம். ஜீவ ஜீவ பேதம், இதில் வேறுபாடுன்னு நினைக்கிறோம். சட சட பேதம், சடப்பொருள்களுக்குள்ளேயே ஒரு பேதம், சடப்பொருள்களுக்குள்ளேயே ஒரு பேதம். இந்த மாதிரி பேதங்கள் இல்லாமல் இருப்பது எதுவோ அதுக்கிட்ட அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது சிரமணம் முடிந்தது. அதுக்கு அடுத்த வகுப்பில் மனநத்தை நம்ம விசாரணை பண்ணலாம். அடியேனே ஆள அருமேனே சாற்றி படிமே இது வந்த பரணே கொடிய நீண்ட நின்னாதிமே பலவில் இங்கனே வீடெடுத்த கண்ணா கடை போகக்கார் தந்தை தாயாவானும் சகதியும் காவானும் அந்த விழா என்ப நமக்குவானும் எந்த நிலையில் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு.